ஹாய், ஹலோ எல்லோருக்கும், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஆடிட்டோ தை ஃபெஸ்டிவல் சேனல். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து நாளைக்கு வந்து காரடையா நோன்பு. ஸோ காரடையா நோன்புக்கு வந்துட்டு நம்ம எப்படி வந்து மஞ்சள் மாலை எப்படி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோ. இதுக்கு வந்து நான் இந்த லேஸ் மாதிரி இருக்கும், அது நீங்கள் துணி கடையிலெலாம் போனீங்க அப்படின்னா அங்கே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி லேஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ நார்மலாக மஞ்சள் கயிறில் கோப்பாங்க, பட் இந்த மஞ்சள் கொம்பு இந்த லேஸோட ரெட் கலரும் சேரும்போது இன்னும் கொஞ்சம் மங்களகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு இதை வந்து இந்த மாதிரி ஒரு ரெட் கலரில் லேஸ் வாங்கிக்கிட்டேன். ஸோ இந்த லேஸ் வாங்கிட்டு நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி மஞ்சள் கொம்பு உங்களுக்கு கிடைக்கும், மஞ்சள் கொம்புனாலும் சரி, இல்லை இதே மாதிரி வந்து உருண்டை மஞ்சளாக வந்து விற்பாங்க. ஸோ அதனாலும் சரி, உங்களுக்கு எது கிடைக்குதோ அந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி மாலை கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து என்ன பேசிக் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பூ கொடுப்பீங்க இல்லையா, அந்த பூ எப்படி நம்ம தொடுப்போமோ அதே ப்ரொசீஜர் தான். அதே மாதிரி நீங்கள் வச்சு நீங்கள் ஒரு முடிச்சு போட்டாலே போதும், மஞ்சள் வந்து நின்றும். நம்ம இதில் வந்து லேஸ் வச்சு கட்டுறோம் அப்படிங்கிறதுனா நமக்கு வந்து அந்த லேஸ் வந்து மேலே வரணும், அந்த டிசைன் மேலே தெரிகிற மாதிரி நம்ம பண்ணுறது கொஞ்சம் இதில் முக்கியம். ஸோ அதை மாதிரி நீங்கள் இதை மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நீங்கள் கட்டினதுக்கப்புறமா உங்களுக்கு எங்கெங்கே லூஸாக தெரியுதோ, இதை மாதிரி நான் பார்டர் வந்து மேலே வர்ற மாதிரி பார்த்து கட்டியிருக்கேன். ஸோ எங்கே லூஸாக தெரியுதோ அதை ஒரு தடவை டைட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலேயே சூப்பராக ஒரு மங்களகரமாக பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கிற மஞ்சள் மாலை தயாராகிடும். நன்றி, வணக்கம்.